என்ன விஜய், இன்ன கிளம்பலையா? நீ என்ன சினிமாவில நடிக்க போற? போட்டோகிராபர் வந்தாச்சு. வா, போட்டோகிராபர் வந்தாச்சு. ஆமா வா. என்ன மாமா, போட்டோகிராபர் எங்க? இவர்தான். இவரா? என்ன இவரானு கேட்டுப்ட? இவர் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஏன் மாமா, அவர் வரலையா? யாரு? இளங்கோவா? அவர் கூப்பிடலாம் தான் போனேன். அண்ணன் உள்ளூர்கார் ராஜா எதிர்த்த மாதிரி வந்தாரு. என்னைக்கு இல்லாம அபூர்வமா சொந்தக்காரங்க எல்லாம் மொத்தமா கூடி இருக்கும். இந்த மொத்த கூட்டத்தை எடுக்கணும்னு வச்சுக்க, இவ்வளவு பெரிய கேமரா தான் சரியா வரும். அதான் இவரை கூப்பிட்டு வந்தேன். நீ வா பாப்பா, நான் நல்ல போட்டோ எடுப்பேன். எப்பா போச? என்ன பாட்டி? என்ன போட்டோ எடுக்கிறவன் காணா? அதான் துணிக்குள்ள இருக்காரு, அவர் தான். அவரே தெரியலையே, நாம எங்க தெரிய போறோம்? பாட்டி போட்டோலாம் எல்லாம் எடுப்பாரு. அப்படியா? ரெடி ரெடி ஆக்சன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். ஆமா, குடும்ப போட்டோனா முன்னாடி யாராவது உட்கார்ந்தா தான் நல்லா இருக்கும். பவானி, நீ வந்து உட்காரே. வா. ஆமா, அவ சின்ன புள்ள, உட்கார்ந்தா நல்லா தான் இருக்கும். வாமா வா. நீ போ. எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிடுங்க. சரிங்க, கொஞ்சம் சரிங்க, கொஞ்சம் சரிங்க. அப்படியே இருங்க. ரெடி ரெடி. மாமா ரொம்ப நல்ல மூட்ல இருக்காரு. இப்பவே செல்வலீலா கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு இருக்கேன். என்ன ஒண்ணு, இந்த மாணிக்கம் பாய் இடையில வந்து கெடுத்துறாம இருக்கணும். மாணிக்கம் தானே, கண்டிப்பா செய்வாரு. அதையும் பாத்து போறேன். சரோ, உங்க அப்பா இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்காரு. செல்வலீலா கல்யாணத்தை பத்தி இன்னைக்கே பேசி முடிச்சிடறேன். என்ன போஸ் தானே, யாரும் உள்ள வந்து கெடுத்துற கூடாது. என்னங்க? தெரியுமா? குடும்பம் முச்சூட அன்னைக்கு உட்காந்து பூஜை கீசா பண்ணிவிட்டு பலகாரத்தை சாப்பிட்டு புதுசை உடுத்திக்கிட்டு மனம் விட்டு பேசணும். இப்ப நாமளே எடுத்துங்க, குடும்பத்துல அத்தனை பேரும் இந்த வீட்டுல சேர்ந்து தீபாவளி கொண்டு வந்து மனசுக்கு எவ்வளவு நிறைவா இருக்குது. உறவு அப்பதாங்க பலப்படும். இதுக்குதான் வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருக்கணுங்கிறது. இப்ப நாங்க மட்டும் இருந்திருந்தா இத சாதாரண ஒரு பண்டிகைங்கிற முறையில கொண்டாடிட்டு போயிருவோம். நீங்க இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் சொல்றீங்க. நூத்துல ஒரு வார்த்தை நீங்க சொன்னது. ஆமா, இந்த உறவை பலப்படுத்துறதுன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? உறவு பலப்படுத்துறதுன்னா இத பாருங்க, அன்னாட ஒவ்வொருத்தனு அவன் தொழில அவசரமா போய்கிட்டு இருக்கான். நின்னு சாவகாசமா பேச கூட நேரம் இல்ல. பண்டிகை இன்னைக்கு சாவகாசமா நாலு பேரும் பேசினா சின்னவங்க பெரியவங்களை புரிஞ்சுக்கலாம், பெரியவங்க சின்னவங்களை புரிஞ்சுக்கலாம். இப்படி தாங்க உறவு பலப்படும். ஆமா மாமா, நீங்க சொன்னது 100% சரி. பின்ன அப்புறம் இந்த உறவை பலப்படுத்துற மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. என்னது? நம்ம செல்வம் இருக்கானே, நான் அப்புறம் சொல்றேன். சொல்லுங்க மாப்பிள. இல்ல, நான் அப்புறம் இல்ல, சொல்ல வந்து சொல்லுங்க மாப்பிள. அப்புறம் சொல்றேன். என்ன போச? தீபாவளி புதுச்சட்டியெல்லாம் போஸ், என்னமோ சொல்லணும்னு நீ பாட்டு உட்காந்த இலையன இருக்க ஆரம்பிச்சு விட்டா? ஆமா, இப்ப குடும்பம் எவ்வளவு கலகலப்பா சந்தோஷமா இருக்கு. ஆமா, இந்த விஷயம் எப்படியே நீடிக்கணும்னா நான் ஒரு விஷயம் சொல்ல கேட்கணும். நீங்க என்னது? நம்ம லீலா. ஆமா, லீலாக்கு என்ன? இல்ல மாமா, அப்புறம் சொல்றேன். என்ன சொல்ல வந்து சொல்ல பூரா? இல்ல மாமா, அப்புறமா சொல்றேன். என்னடா அவன் சொல்றேன் சொல்லு, பாதியில் நிறுத்தி போடுறேன். என்ன ஜீவனுக்கு ஒரே புதுரா பேசிட்டு இருக்கிறான்? மாமா, உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன். ஆமா, இங்க வேண்டாம், கொஞ்சம் வாங்கல வாங்கல.
என்ன மாப்பிள, எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அப்படி என்ன ரகசியம்? மாமா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னது எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணமே தவிர எங்க அம்மா கிடையாது. என்ன சொல்றீங்க? இந்த ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறது பார்த்து உங்க மனசு நிறைவா இருக்கா இல்லையா? ஆமா. இந்த நிறைவு இன்னொரு சந்தோஷத்துக்கு காரணமா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. மாமா, வெளிப்படையாவே சொல்லிடுறேன், செல்வத்துக்கும் லீலாவுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிட்டோம்னா நம்ம உறவுகளை பலப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் உறவுகளை பலப்படுத்திக்கிறதுக்கு ஒரு காரணம்னு. மாமா, உங்க தயக்கம் எனக்கு புரியுது. இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்ன எங்க அம்மாவே வந்துட்டாங்க. நான் சரின்னு சொன்னா எங்க அம்மா தட்ட மாட்டாங்க. அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. மாமா, இந்த சந்தோஷத்தோட சந்தோஷமா செல்வத்துக்கும் லீலாவுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிடுவோம். மாமா, சகலை சொல்றது சரிதான். நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். எனக்கும் சகலைக்கும் உள்ள பிரச்சனை இல்ல, இதை மறுத்துருவாப்லே நினைச்சேன். அவரே ஒத்துக்கிட்டாப்ல. அப்புறம் என்ன? மூத்த மாப்பிள்ள ஒத்துக்கிட்டாரு, எனக்கு சம்மதம் தான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏமாமா, லீலாவுக்கு நம்ம செல்வத்தோட நல்ல மாப்பிள்ள கிடைப்பாங்க நம்பிக்கை எனக்கு இல்ல. அதே மாதிரி செல்வத்துக்கும் லீலாவோட ஒரு பொருத்தமான பொண்ணு எங்க கிடப்பா? ஏமாமா, பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிக்கிற நிலைமையா செல்வம் இருக்காப்ல? ஒத்துக்கங்க மாமா. மாமா, நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்கன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவும் இல்ல. முதல் மாப்பிள்ள நான் சொல்லிட்டேன், ரெண்டாவது மாப்பிள்ள அவரும் சொல்லிட்டாரு. முடிவு பண்ணுங்க மாமா. மாமா, ரெண்டு மாப்பிள்ளைங்களும் சேர்ந்து மூணாவது மாப்பிள்ளைய பத்தி சொல்லிட்டு இருக்கோம். முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். இத பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு ஒத்துமையா அதை பத்தி பேசுறதே எனக்கு நெகிழ்ச்சியா இருக்கு. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இது வேண்டாம்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு ஆர்வம் காட்டுறதுனால இதனால ஒரு பிரச்சனை வராதுன்னா நான் இதை பத்தி அனுகூலமாவே சிந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. சரோகண்ண, பலகாரம் எல்லாம் நல்லா இருக்கு. அதிரசம் கூட நான் சாப்பிட்டேன். அம்மா வீட்டுல செய்தது தான்? ஆமா பாட்டி. ஏன் கிழவி ஓயாம திணிக்கிட்டே இருக்கே, உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. உடம்பு கொண்டு வராது, அரிசி முள்ள மாதிரி என் உடம்பு. எதை தின்னாலும் கட கட கடன அரைச்சு தள்ளிடும். சரமா, நான் ஊருக்கு போகும்போது எல்லாத்துலயும் ரெண்டு 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 அப்படி போட்டு கோழி நிறைய கட்டி கொடுத்துரு. நான் ஊர்ல போய் தினம் வச்சு வச்சு தின்றேன். சரி பாட்டி, உங்களுக்கு இல்லாததா கட்டி தரேன். ஆமாமா, ஊர்ல இருந்த உடனே தான் ஞாபகம் வந்தது. வீட்டையும் கடையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம். கடை வேலையெல்லாம் வேற கிடக்குது. நம்ம இன்னைக்கு ஊர் கிளம்பலாமா? சம்மதியமா, என்ன ஊருக்கு போறது பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா? நீங்க கல்யாணத்தை பத்தி ஊருக்கு வந்தது அப்புறம் இப்பதானே வந்திருக்கீங்க, என்ன அவசரம் இருந்துட்டு போங்களே. அது சரி சம்பந்தி, இங்க விருந்துக்கு வந்த இடத்துல அப்படியே இருந்துட முடியுமா? அங்க போட்டது போட்டபடியே கிடக்குல்ல. அம்மா, நீங்க எல்லாம் சட்னு ஊரை விட்டே கிளம்ப மாட்டீங்க. வந்துட்டீங்க, வந்தது வந்து இருந்து மெதுவா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போங்க. அது இல்ல சம்பந்தி, நிர்மலாக்கும் காலேஜுக்கு போகணும், மாணிக்கத்துக்கும் கடவுள இருக்கும், கண்டிப்பா போய்தான் ஆகணும் சம்பந்தி. அதெல்லாம் இருக்கட்டும்மா, இதை பாருங்க, நாளைக்கு தனத்துக்கு மருந்து கொடுக்குறோம். அந்த சம்பிரதாயத்தை பெரியவங்க நீங்க உங்க கையால செய்துட்டு போங்க. அதான் நீங்க பெரியவங்க இருக்கீங்க, எல்லாம் நல்லபடியா நடத்துங்க. நாங்க கிளம்புறோம். யார் ஆசம், அவர் தான் அம்புட்டு தூரம் சொல்றாரு, தனத்துக்கு மருந்து கொடுக்கறதுக்கு நம்ம இருந்துட்டு தான் போவோமே. ஏன் சாரா, நீ என்ன சொல்ற? இதுல நான் என்ன சொல்ல முடியும் பாட்டி, அவர் தான் சொல்லணும். மாப்பிள, நீங்க என்ன சொல்றீங்க? ஏமா, வரது வந்துட்டோம், இருந்துட்டு போனா நல்லா இருக்கும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. அப்புறம் என்ன சம்பந்தியமா, மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு நீங்க எல்லாம் இருந்துட்டு தான் போறீங்க. மாணிக்க பேச்சுக்கு மறுப்பு ஏது, இருந்துட்டே போறோம். ஏண்டா மாணிக்கம், எல்லாரும் இங்கே இருந்துட்டா காய்கறி கடையும் லாரி ஆபீஸ யாருப்பா பாத்துப்பாங்க? ஏமா, நான் வேணா முதல்ல போய் கடையை பாத்துக்கிறேன், நீங்களாம் பொறுமையா இருந்துட்டு வாங்களேன். போறேன்னு மாமா, மாமா,
கிளம்பி போடா, இப்ப கிளம்பினா கரெக்டா இருக்கும், டைம் ஆச்சுல்ல. கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். சரி போ. பவானி உத்துவானமா விட்டுட்டு இருப்படா சொல்ற. லீலா 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 லீலா, நான் ஊருக்கு கிளம்புறேன். லீலா என்னாச்சு? என்ன லீலா, ஏன் ஏன் பேச மாட்டேங்கிற? என்னாச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். நான் கிளம்புற நேரத்தை இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டேன்னா மனசு கஷ்டமா இருக்கு லீலா. ஏன் மனசு மட்டும் கஷ்டப்படாதா? உங்களை விட எனக்கு தான் அதிகமா வருத்தமா இருக்கு. என்ன சொல்றேன்னு புரியல? உங்களை யார் முந்திரி கொட்ட மாதிரி நான் போய் கடையை பாத்துக்கிறேன்னு சொல்ல சொன்னது? நீங்க இன்னும் ரெண்டு நாள் இருப்பீங்கன்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தது தெரியுமா? இது பாரு, எனக்கு மட்டும் நான் ஆசையா உன்னை இப்படி ஒரே நாள் விட்டுட்டு போகணும்னு? கடை யார் பாத்துக்குவாங்க? நான் போறதுன்னு நியாயம்? அவங்க அவங்க நியாயம் அவங்க அவங்களுக்கு தான். எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எனக்கு மட்டும்தான் என் சந்தோஷம் மத்தாப்பு மாதிரி அடுத்த செகண்டே அணிஞ்சு போச்சு. என்ன லீலா இது, கிளம்பும் போது ஏன் லீலா இப்படி மனசு நோகடிக்கிற மாதிரியே பேசுற? நான் உங்க மனசை நோகடிக்கிற மாதிரி பேசல, என் வருத்தத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்? உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். தாராளமா சொல்லு லீலா, வேண்டாம்னு சொல்லல. பதிலுக்கு நான் என்ன சொன்னா சந்தோஷப்படுவேன்னு சொல்லி நான் சொல்றேன். நான் இன்னும் ரெண்டு நாள் இங்க தங்குறேன்னு சொல்லுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்களால சொல்ல முடியுமா? குழந்தை மாதிரி பேசுற லீலா. வரும்போது லேட்டா வந்தீங்க, தீபாவளியும் லேட்டா வந்துச்சு. இப்ப சீக்கிரமா போறீங்க, தீபாவளியும் சீக்கிரமா முடிய போகுது. என்ன லீலா இது, அன்னைக்கு ஒரு நாள் இதே இடத்துல வச்சு என்ன மறந்துடுங்கன்னு சொன்ன, அப்ப கூட என் மனசு இவ்வளவு தூரம் கஷ்டப்படல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல நாள் அதுவுமா, ஊருக்கு கிளம்புறேன், கொஞ்சம் சந்தோஷமா வச்சு கூடாதா முகத்தை ப்ளீஸ். மாமா உங்களை கூப்பிடுறாங்க. இந்த வர இது பாரு, நம்ம கல்யாணம் நடக்கும். மறுபடியும் சொல்றேன், நம்ம ஒண்ணு சேருவோம். நீ தான் பார்த்த இல்ல, காலையில நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கணும். மாமா எவ்வளவு சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணி விபூதியெல்லாம் வச்சு விட்டார்ல, அதுல இருந்து தெரியல உனக்கு. ஒன்னு சொல்றேன், நம்மளுடைய அடுத்த தீபாவளி தல தீபாவளி தான், சரியா? மாமா சீக்கிரம் வாங்க, உங்களை கூப்பிடுறாங்க. வரேன். பவானி நான் போயிட்டு வரேன். சரி மாமா. எனக்கும் போயிட்டு வரேன். சரிங்க. எங்க அடுத்த தீபாவளிக்கு வரும்போதாவது லேட்டா வராம சீக்கிரமா வாங்க. அடுத்த தீபாவளிக்கு 10 நாள் முன்னாடியே வந்து தங்குவோம்.
பணி கிட்ட எப்படியாவது ஒரு வாரத்துல நம்ம பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடணும்னு கண்டிப்பா சொல்லிடு. ஏன்னா அவன் பணம் கொடுத்துதான் ரெண்டு மூணு பேருக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் அந்த விழுப்புரத்துல இருந்து வந்த சரக்கு சரியில்லை, அதனால அவருக்கு முழு பணம் கொடுக்க வேண்டியதில்லை. அவர்கிட்ட நான் போன்ல பேசிட்டேன், அந்த ஆள் கூட ஒத்துக்கிட்டாரு. அதனால நீ டிடி ரெடி பண்ணிட்டு பாதி அமௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடு. ஆ சரியா, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, கடையை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. தனத்துக்கு ஏதோ மருந்து கொடுக்குறாங்களாமே, அந்த சடங்கை முடிச்சுட்டு நான் உடனே வந்துடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பொறுமையா நிதானமா வாங்க, நான் கடையை பார்த்துக்கிறேன். சரி கிளம்பு. என்னங்க செல்வத்தை பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்திருக்கலாம்ல? அட அவன சின்ன குழந்தையா என்ன, அதான் போஸ் போறான்ல. என்னங்க என்ன ஆச்சரியமா இருக்கா? என்ன சொல்றீங்க? இல்ல நம்ம புருஷன் ஒரு முசுடாச்ச, தனத்துக்கு மருந்து கொடுக்கற சடங்கு வரைக்கும் இருந்துட்டு போலாம்னு சொல்றானே, அப்படின்னு உனக்கு ஆச்சரியமா இல்ல? என்ன அமைதியாட்ட, ஆச்சரியத்துல வாய அடிச்சு போச்சா? சரோ, நான் பிடிவாதக்காரன் தான், ஆனா செல்வத்தையும் லீலாவையும் எப்படியாவது சேர்த்து வச்சிடணும்னு பாக்குறேன். இதுல ஆச்சரியம் என்னன்னா, போஸ் கூட அப்படிதான் நினைக்கிறான். அதனால செல்வத்துக்காகவும் லீலாக்காகவும் என் பிடிவாதத்தை கொஞ்ச நாளைக்கு விட்டுறலாம்னு இருக்கேன். நிஜமா சொல்றேங்க, உங்களை சில நேரத்துல புரிஞ்சிக்கவே முடியல. சரோ, எப்படியாவது செல்வ மேட்டர் பேசி முடிச்சிடணும். உனக்கு இதுல சந்தோஷம் தானே? என்னங்க இப்படி கேக்குறீங்க? எனக்கு இதுல சந்தோஷம் தான், ஆனா அத்தை எந்த பிரச்சனையும் பண்ணாம இந்த விஷயத்துக்கு ஒத்துக்குவாங்களா? சரோ, ஆரம்பத்துல சொன்னா பிரச்சனை தான் வரும், ஆனா போக போக சரியாயிடும். இப்ப பாரு, அம்மா உங்க வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்காங்க, நீ பாத்தீல்ல? சந்தர்ப்பம் கூடி வருதுன்னு நினைக்கிறேன் சரோ. உங்க அப்பா கிட்டே அந்த மேட்டர் பேசிட்டேன். அப்பா கிட்ட பேசிட்டீங்களா? அவரும் கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்ட மாதிரிதான். ரெண்டு மாப்பிள்ளைய சேர்ந்து பொண்ணு கேட்ட உடனே அவர் பூரி இப்ப தாங்க முடியல. கால நேரம் கூடி வரும் சொல்லுவாங்க. போறப்போ உன் தங்கச்சிய நம்ம வீட்டு மருமகளா பேசி முடிச்சுட்டு தான் போறேன்.